எழுத்தாளர் இந்துமதி அவர்களின் இன்று நாளை நீ நாவல் பகுதி மூன்று அத்தியாயம் இருபது புகைப்பட கலைஞர் மஞ்சுமணியும் கேமராமேன் பாலகணேசும் வைதேகியை அற்புதமாக படம் பிடித்திருந்தனர் மேக்கப்பிலும் லைட்டிங்கிலும் அவள் தேவதையாக காட்சி தந்தாள் யூனிட் முழுவதும் மூச்சு விட மறந்தவர்களாக அவளை பார்த்தனர் கோபம் சிரிப்பு விரக்தி காதல் கருணை என எல்லாமே அவள் கண்களில் பிரவாகித்தன ஈர உதடுகள் ஆயிரம் ஆயிரம் கதைகளை மௌனமாய் வெளிப்படுத்தின தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் அவள் அருகில் உட்கார்ந்து பார்த்த ராஜராஜன் அவளது கைகளை பற்றி அழுத்தினான் இன்னும் பத்து வருடங்களுக்கு நீதான் திரையுலக அரசி மக்கள் உன் மீது பைத்தியம் பிடித்து அலையப் போகிறார்கள் என்றான் படங்கள் முடிந்து விளக்குகள் எரிய தொடங்கியதும் யூனிட் முழுவதும் எழுந்து நின்று கைத்தட்டியது ஒவ்வொருவராக வந்து சற்று தள்ளி நின்று அவளை பாராட்டி விட்டு கை கூப்பிச் சென்றனர் எல்லோரும் போன பின் வைதேகி ராஜராஜன் சுகுமாரன் மட்டுமே இருந்தனர் ராஜராஜன் சுகுமார் முகத்தை பார்த்தான் திருப்தி தெரிந்தது இன்னும் வருஷங்களுக்கு இவங்களை அடிச்சிக்க முடியாது சார் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு முகம் இல்ல சார் அப்பாவித்தனமும் குடும்ப பாங்கும் பொருந்திய முகம் அசப்புல கொஞ்சம் வைஜெயந்தி மாலா மாதிரி தெரியறாங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி என்று கேட்டான் ராஜராஜன் சட்டு சட்டுன்னு பாவங்கள் மாறுது டான்ஸ் கத்துக்கிட்டவங்களுக்கு தான் இது சாத்தியம் இவங்க வீட்டுல டான்ஸ் எல்லாம் எங்க கத்து கொடுத்துருக்க போறாங்க வீடு அப்போதுதான் அவளுக்கு வீட்டு நினைப்பு வந்தது பயத்தில் அடிவயிறு சுருண்டு கொண்டது ஐயோ இரட்டி போய் விட்டதே பெருமாள் விளக்கு ஏத்தனுமே அப்பாவும் அத்தையும் தவிப்பாளே பயந்து போயிடுவாளே காலையில பத்து மணிக்கு வந்தோம் இப்போ மணி என்ன இருக்கும் அவள் கலவரப்பட்டவளாக ராஜராஜனை ஏறிட்டாள் என்ன வைதேகி மணி என்னாச்சு ஏழற அய்யோ அம்மாவும் அத்தையும் தேடுவா வீட்டு வாசல்லையே நிப்பா எனக்கு பயமா இருக்கு ராஜன் இருட்டுறதுக்கு முன்னாலேயே வீட்டுக்கு போயிடணும் இருட்டினதுக்கு அப்புறம் போனா அப்பாவுக்கு பிடிக்காது அவன் முகம் சட்டென்று விளக்கணைந்தது போல ஆயிற்று இந்த சந்தோஷத்தை கொண்டாட டின்னருக்கு கூட்டிட்டு போகலாம்னு நினைச்ச இல்ல ராஜன் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்பாவை நினைச்சா பயமா இருக்கு அப்பா எந்த அளவு அன்பானவரோ அதே அளவு கண்டிப்பானவரும் கூட தன் ஏமாற்றத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு சரி வா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர என்றான் அவன் இல்ல இல்ல வேணாம் கப்பல் மாதிரி உங்கள் காரு தெரு நுழைஞ்சாலே பாப்பா என்ன ஒரு ஆட்டோல ஏற்றி என்ன சொல்லுவ காலேஜில படம் போட்டு காட்டினான்னு சொல்ல வேண்டியதுதான் தனியா போயிடுவியா தனியா தானே வந்த அவன் சுகுமாரனை பார்த்தான் ஐந்தாவது நிமிடம் சுகுமார் ஆட்டோவோடு வந்தான் அவள் அதில் ஏறி போனாள் அவனுக்கு உலகமே வெறுமையாகி போனது அத்தியாயம் இருபத்தி அவள் ஆட்டோவை விட்டு இறங்கிய போது வீட்டு வாசலிலேயே அப்பாவும் அத்தையும் நின்றிருந்தார்கள் அவர்கள் முகத்தில் இருந்த கலவரம் அவளை கண்டதும் சற்று தனிந்தது அவள் உள்ளே நுழைந்ததும் அப்பா கேட்டார் எங்கம்மா போயிட்ட நாங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம் காலேஜ்ல திடீர்னு ப்ரோக்ராம் வச்சுட்டாப்பா உங்களுக்கு தெரியப்படுத்த முடியல குழந்த பசியா இருக்கான்னா முதல்ல வந்து சாப்பிடட்டும் அப்புறம் பேசிக்கலாம் அப்பா சாத்த உன்னை விட்டுட்டு என்னைக்குமா வாங்கப்பா அவர் கைப்பற்றி உள்ளே அழைத்து போன போது அவளது கண்கள் கலங்கின எவ்வளவு நல்லவர்கள் எப்பேற்பட்ட அப்பாவிகள் இவர்களை போய் ஏமாற்றுகிறோமே அவள் பொய் சொன்னதில்லை பொய் சொல்ல வேறு ஆரம்பித்திருக்கிறாள் ஒரு பொய் சொன்னால் ஒன்பது பொய்கள் சொல்ல வேண்டி வரும் ஒன்பதோடு நிற்குமா சந்தேகம்தான் இனி பொய்யிலே பிறந்து பொய்யிலே தான் வாழ வேண்டியிருக்கும் வேறு வழி இல்லை காதலில் இது சகஜம்தான் பேரும் பொய் சொல்லிகள் தான் என்ன வைதிக யோசனை உனக்கு இன்னைக்கு அடை பண்ணியிருக்கேன் சூடா வாத்து தர்றேன் அவளுக்கு அடை பிடிக்கும் தான் அத்தையின் அடை மிக நன்றாக இருக்கும் ஆனால் அவளால் சாப்பிட முடியவில்லை அந்த விளக்கு வெளிச்சத்தில் நின்று அது என்னவோ செய்தது தலையை வலிக்கிற மாதிரி இருந்தது ஒரு அடை சாப்பிட்டு விட்டு எழுந்தவளை அத்தை கவலையோடு பார்த்தாள் என்னாச்சு வைதகி வழக்கமா மூணு அடை சாப்பிடுவேன் இன்னைக்கு உன்னோட எழுந்துட்ட பசிகள் அத்த ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் தூங்குறேன் த சொல்லிவிட்டு கை கழுவி கொண்டு தன் அறைக்கு வந்தாள் முன் கூடத்தில்தான் அப்பா அத்தை இவள் என வரிசையாக அருகே மூன்று பேரும் படுத்து கொண்டிருப்பார்கள் அது முன்பு இவள் கல்லூரிக்கு வந்த பிறகு அந்த பழக்கம் மாறிவிட்டது இனிமே உனக்கு நிறைய படிக்க வேண்டியிருக்குமா அந்த நீ எடுத்துக்கோ என்று ஒதுக்கிவிட்டார் அப்பா அப்பா எத்தனை மென்மையானவராகவும் அன்பானவராகவும் இல்லாமல் சற்று முரட்டு அப்பாவாக இருந்திருக்க கூடாதா என்று கூட நினைத்தாள் அவள் நேரம் கழித்து வீட்டுக்கு வந்ததற்கு கைநீட்டி நீட்டி ஒரு அறை அறைந்திருக்க கூடாதா என்கிற ஆதங்கமும் ஏற்பட்டது கைநீட்டி இருந்தால் எதிர்த்து நிற்க அவளுக்கும் சௌகரியமாக இருந்திருக்கும் அன்பும் பாசமும் மென்மையும் கொண்ட அப்பாவை எப்படி எதிர்க்க முடியும் தலையணைக்கு பக்கத்தில் மொபைலை வைத்து விட்டு மணியை பார்த்தாள் ஒன்பது இருபது என காட்டியது ராஜராஜனுக்கு போன் செய்யலாமா என்று நினைத்த போது மொபைல் அடித்தது எடுத்து பார்த்தாள் அவனேதான் சந்தோஷ புன்னகையோடு மொபைலை ஆன் பண்ணினாள் வீட்டுக்கு பத்திரமா போய்விட்டாயா கண்ணம்மா எட்டு மணிக்கெல்லாம் வந்துட்டேன் அப்பா திட்டினாரா திட்டி இருந்தால் கூட தேவலாம் ராஜன் அம்மா அம்மாடின்னு அன்பாளையே கொல்றார் அவர் உன்னிடம் அன்பாக தவிர வேறு எப்படியும் இருக்க முடியாது வைதேகி மானிடமும் மயிலிடமும் கிளியிடமும் குயிலிடமும் யாரால் கடுமையாக நடந்து கொள்ள முடியும் இரண்டு பக்கமும் இப்படி அன்பு காட்டினால் நடுவில் நின்று நான் என்ன செய்வேன் ராஜன் கவலைப்படாதே வைதேகி காலம்தான் அனைத்தையும் தீர்த்து வைக்கும் இதற்கு ஒரு வழிகாட்டும் முடிவை ஏற்படுத்தும் அதுவரை பொறுமையாக அமைதியாக இரு சரி ராஜன் சாப்பிட்டியா ஆச்சு நானும் சுகுமாரனும் நீ தூங்கு காலையிலே பேசலாம் சரி படுத்தவள் அடுத்த ஐந்தாவது நிமிடம் குழந்தை போல தூங்கி போனாள் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பார்த்தசாரதி கன கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார் அண்ணாந்து பார்க்க வைக்கும் உயரம் பார்க்க பார்க்க திகட்டாத முகம் அஞ்சலியும் வைதேகியும் பிரகாரத்தை சுற்றி வந்து தீர்த்தமும் சடாரியும் வாங்கி கொண்டு ஓர் ஓரமாக பேசும் வசதியோடு உட்கார்ந்து கொண்டார்கள் சாரதியை பார்த்தால் ராஜராஜன் மாதிரி இல்லை வைதேகி தான் ஆரம்பித்தாள் அடி பாவி என்றாள் அஞ்சலி ராஜராஜன் மாதிரி பார்த்த சாரதி இருக்காரா இல்லாவிட்டால் பார்த்த சாரதி மாதிரி ராஜராஜன் இருக்கானா பார்த்த பார்த்தசாரதி தான் ராஜராஜன் இருக்கார் என்ன பாக்குற நான் சொன்னது புரியலையா என்று கேட்டு சன்னமான குரலில் பாட ஆரம்பித்தாள் அஞ்சலி காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய முகம் தோன்றுதையே நந்தலாலா பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாளா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா அந்த பாட்டும் அவளது சன்னமான குரலும் சுற்றுச்சூழலும் சேர்ந்து வைதேகியை உருக வைத்தது கண்ணீர் சிந்த ஆரம்பித்தாள் கை நீட்டி அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்த அஞ்சலி மிகவும் ஆதரவாக கேட்டாள் அடி அசடே எதுக்கு இப்ப அழற எல்லோரும் என்னிடம் காட்டும் அன்புக்கு நான் தகுதி உடையவள் தானா என்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டு விட்டது அஞ்சலி அப்பாவுக்கும் அத்தைக்கும் ராஜராஜனுக்கும் இடையில் நான் சிக்கி தவிக்கிறேன் நீ மட்டுமல்ல காதலிக்கிற அத்தனை பேரும் நிலைமையும் இதுதான் இருதலை கொள்ளி எறும்புதான் ஒரே நேரத்தில் இரு குதிரைகள் மீது சவாரி செய்கிற மாதிரிதான் அமைதியாக அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் வைதேகி என்ன அப்படி பாக்குற நான் சொல்றது உண்மையா இல்லையா உண்மைதான் இரண்டு குதிரைகள் மீதும் சவாரி செய்ய நினைத்தால் பத்தடி கூட போக முடியாது ஏதாவது ஒரு குதிரையை தேர்ந்தெடுத்து தவாரி செய் ஐயோ அது எப்படி முடியும் முடிஞ்ச ஆகணும் கண்டிப்பாக நீ ஒரு முடிவுக்கு வரணும் அப்பாவா ராஜராஜனா யார் வேணும் சொல்லு எனக்கு இரண்டு பேருமே வேணும் குழந்தை மாதிரி பேசாதே வைதேகி உன் அப்பா மனநிலைக்கு வீடு இருக்கும் நிலைமைக்கு ராஜராஜனை வாசல் ரேலியில் கூட விடமாட்டார்கள் அவளை கேட்டாள் கெட்டியா ராஜராஜனை பிடிச்சுக்கணும் எத்தனை அலை அடிச்சாலும் பிடிய விடக்கூடாது அஞ்சலி பயப்படாத இந்த ராஜராஜன் இல்லாட்டாலும் ராஜகோபாலுக்கு ரங்கநாதனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணித்தான் வைக்க போறார்கள் அப்போது நீ அப்பாவையும் அத்தையும் விட்டு போயே ஆக வேண்டும் யாரோ ஒரு ராஜகோபாலனுடனும் ரங்கநாதனுடனும் போவதை விட உனக்கு பிடித்த உன் மனசு ஒப்பு கொண்ட ஏற்றுக்கொண்ட ராஜராஜன் அல்லவா சொல்றத தெளிவா சொல்லு அஞ்சலி வெட்டு கொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசு நீ ராஜராஜனை கல்யாணம் பண்ணிக்கோ இப்பவே வா ஆமா என்ன இருந்தாலும் சினிமாக்காரன் சாதாரண மனிதனையே நம்ப முடியாத இந்த காலத்தில் சினிமாக்காரனை எப்படி நம்புவது அப்படின்னா நீ என்ன சொல்ற கல்யாணத்துக்கு முன்னால பழகிறதை விட கல்யாணம் பண்ணிட்டு பழகிறது நல்லது இல்லையா நல்லதுதான் ஆனா அவர்கிட்ட எப்படி கேட்கறது உன்னால முடியாதுன்னா நான் கேட்கட்டுமா சரி நாளைக்கு உங்க கூட நான் வரேன் நேர்ல கேக்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு அவரோட கூட போ எது வேணாலும் செய் ஆனா கல்யாணம் இல்லாம மட்டும் பழகாத சரி என்று மௌனமாய் தலையாட்டினாள் வைதேகி சரி வா போகலாம் இருவரும் எழுந்து சாரதியை எட்டி பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு கோவிலை விட்டு வெளியே வந்தனர் அத்தியாயம் இருபத்தி மூன்று தெரியாத நம்பரில் ஃபோன் வந்தது ஆனாலும் எடுத்தான் ராஜராஜன் மிஸ்டர் ராஜராஜன் எஸ் நான் உடனடியா உங்க கூட பேசி ஆகணும் யார் நீங்க அஞ்சலி எதை பத்தி பேசணும் வைதேகியோட கல்யாணத்தை பத்தி ஒரு வினாடி மௌனமாக இருந்தான் என்ன பதிலே இல்ல எங்க வரணும் திருநீர்மலைக்கு அவ்வளவு தூரமா நாங்களே வரோமே எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு சரி வர மொபைலை வைத்துவிட்டு யோசித்தான் ராஜராஜன் ஒரு முடிவுக்கு வந்தவனாக சுகுமாரனை கூப்பிட்டான் இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஷூட்டிங் நைட் எஃபெக்ட் சார் மோகன்தாஸ் பில்டிங் நாம் அங்கே ஆறு மணிக்கு இருந்தா போதுமா போதும் சார் அப்போ எங்கூட கொஞ்சம் வெளியேவா சரி சார் இருவரும் போனபோது அஞ்சலியும் வைதேகியும் கொண்டிருந்தார்கள் வைதேகி சற்று கலவரமாக இருப்பது போல் தென்பட்டது அவனுக்கு மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான் எப்படி வந்தீங்க ஏன் டூ வீலர்ல மை காட் வைதேகி என்னோட ஹீரோயின் அவங்களை இப்படி ரிஸ்கியா கூட்டிட்டு வரக்கூடாது உங்க ஹீரோயின் ஆகிறதுக்கு முன்னால சில விஷயங்களை பேசியாகணும் இப்படி நின்னுக்கிட்டே பேசணுமா கார்ல உட்காந்து பேசலாமே வெயில் கொள்ளுது கார்ல ஏசி இருக்கு சரி காரில் உட்கார்ந்து கதவு சாத்தி இன்ஜினை ஆன் பண்ணி ஏசி போட்டான் ம் சொல்லுங்க நான் சுத்தி வளைச்சு பேச இஷ்டப்படல நேரா விஷயத்துக்கு வரேன் வைதேகி நடிகை அவரதுக்கு முன்னால உங்க மனைவி ஆகணும் அதிர்ந்து போய் அவளது முகத்தை ஏறிட்டான் சுகுமாரன் முகம் சலனம் இருக்க சார் என்றான் கொஞ்சம் அமைதியாரு சுகுமார் இல்ல சார் வந்து நாம பின்னால பேசிக்கலாம் இப்போ இவங்க கேட்டதுக்கு பதில் சொல்லலாம் சுகுமாரன் பேசாது இருந்து விட்டான் திடீர்னு ஏன் இப்படி கேக்குறீங்க அஞ்சலி திடீர்னு தானே எல்லாம் நடந்திருக்கு சரி இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அவ நடிகை ஆகுறதுக்கு மட்டும் என்ன அவசரம் இதோ பாருங்க அஞ்சலி எதுவா இருந்தாலும் நேரடியாக கேளுங்க சரியாக பதில் சொல்றேன் சரி நான் நேரா விஷயத்துக்கு வர்றேன் வைதேகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நடிகை ஆக்குங்க ஏர் ஹோஸ்டர் ஆக்குங்க என்ன வேணுமாலும் செய்யுங்க அவ நடிகை ஆகறதை விட உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா வைதேகி என்று அவளை பார்த்தான் ராஜராஜன் சார் சொன்னது நான் கேட்டது நான் எங்கிட்ட பேசுங்க இதுக்கும் வைதேகிக்கும் சம்பந்தம் இல்ல அது எப்படி வைதேகி பத்தி தானே பேசுறீங்க அவள் சார்பாக நான் பேசல அவளுடைய அப்பா ஸ்தானத்துல இருந்து பேசுறேன் அந்த உரிமையில பேசுறேன் நம்பலாம் ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல பொதுவாகவே எந்த ஆணையும் நம்ப மாட்டேன் அதிலும் சினிமாக்காரனை நம்பவே மாட்டேன் அதை கேட்டு சுறுசுறுவென்று கோபப்பட்டான் சுகுமாரன் ஏதோ பேச வாய் எடுத்தவனே அமைதியாக இருக்கும்படி சைகை காட்டி விட்டு தொண்டையை சிறுமி கொண்டு பேச ஆரம்பித்தான் ராஜராஜன் அத்தியாயம் இருபத்தி நான்கு வெல் அண்ட் குட் என மிக கம்பீரமாக ஆரம்பித்தான் ராஜராஜன் உங்கள் அக்கறையை நான் பாராட்டுகிறேன் அஞ்சலி தாய் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து இதை நீங்கள் கேட்கிறீர்கள் உங்கள் அன்பு எனக்கு புரிகிறது நீங்கள் சுகுமாரன் எல்லாருமே எனக்கு கிடைத்த வரப்பிரசாதங்கள் எங்களது பொக்கிஷங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி வைதேகியை நான் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனால் ஊர் அறிய என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன அவற்றை எல்லாம் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது இப்போது உங்கள் முன்னிலையிலும் சுகுமார் முன்னிலையிலும் திருநீர்மலை பெருமாள் சாட்சியாக தாளி கட்ட தயாராக இருக்கிறேன் அது போதுமல்லவா உங்களுக்கு போதாது என்றால் அஞ்சலி பழிச்சென்று பின் என்ன செய்ய வேண்டும் அவளது அப்பா எதிரிலும் அத்தை எதிரிலும் தாளி கட்டி அவளை உங்கள் மனைவியாக்கி கொள்ள வேண்டும் அஞ்சலி என்று திடுக்கிட்டு முதல் முறையாக வாய் திறந்தாள் வைதேகி இதை பார் வைதேகி நேற்று நான் பார்த்தசாரதி கோவிலில் வைத்து சொன்னதைத்தான் இப்போதும் சொல்கிறேன் ஏதோ ஒரு ரங்கராஜனையோ ராமசாமியையோ கல்யாணம் கட்டித்தான் ஆக வேண்டும் காலேஜ் முடித்தவுடன் உன் அப்பா உன்னை கல்யாணம் பண்ணித்தான் கொடுக்கப் போகிறார் அப்போது செய்து கொள்வதை இப்போதே செய்து கொண்டு விடு மனசுக்கு பிடித்தவனை கல்யாணம் பண்ணி கொள்வதை விட சந்தோஷம் வாழ்க்கையில் வேறு எதுவும் இல்லை நீ ரொம்ப சுலபமாக சொல்ற அஞ்சலி எனக்கு பயமா இருக்கு இந்த பயம் காதலிக்கிற போது இருந்திருக்கணும் உங்களுக்கெல்லாம் அப்போ பயம் மாட்டேங்குது கல்யாணம்னா மட்டும் பயம் வந்துடுதா அஞ்சலி கவலைப்படாத அஞ்சலி பயப்படாத நான் உன் கூடவே இருப்பேன் என்றவள் ராஜராஜனை ஏறிட்டாள் நீங்க என்னை தப்பா நினைச்சுக்க கூடாது ராஜராஜன் படத்தில் நடிக்கப் போகிறாள் என்றால் எப்போது வேண்டுமானாலும் ஷூட்டிங் இருக்கும் எந்த ஊரிலும் இருக்கும் ஏன் வெளிநாடு கூட போக வேண்டி வரும் அப்போதெல்லாம் அவள் என்ன செய்வாள் வீட்டில் எந்த பொய்யை சொல்லிவிட்டு வர முடியும் நைட் ஷூட்டிங் இருந்தால் என்ன செய்வார் அமைதியாக இருந்தான் ராஜராஜன் அது இல்லை ராஜராஜன் இவளுடைய அப்பா இவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார் இவளை ஆண்டாளாகவே பாவிக்கிறார் அன்பால் உருவானவர் உன்னதமான ஆத்மா அவரை ஏமாற்றுவது மகா பாவம் அதைவிட அவரிடம் உண்மையை சொல்வதே நல்லது தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் வெளியில் கோபப்பட்டாலும் உள்ளுக்குள் இவளை வாழ்த்துவார் அப்பேற்பட்ட மனிதரை ஏமாற்றுவது அவரிடம் பொய் சொல்வது எனக்கு விருப்பமில்லை நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி அஞ்சலி அது போலவே செய்து விடலாம் இன்று வெள்ளிக்கிழமை நல்ல நாள் சாயந்திரம் அஞ்சு மணிக்கு நீங்க வைதேகியோட வீட்டுக்கு வந்துருங்க அவள பெண் கேளுங்க நிச்சயமா அப்பா ஒத்துக்க போறதில்லை உடனே நீங்க தாலி சங்கிலியை எடுத்து அவ கழுத்துல போட்டு கூட்டிட்டு போறீங்க நகைக்கடையில ஐயங்கார் தாலின்னு கேளுங்க வடகளை நாமம்னு சொல்லுங்க தருவாங்க அடே அப்பா எங்களை அழகா ஸ்கிரிப்ட் தரீங்க இந்த இறுக்கமான சூழ்நிலையிலும் சுகுமாரனை தவிர மூவரும் சிரித்தனர் சாயந்திரம் ஐந்து மணி மறந்துடாதீங்க அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்றேன் சரி சிறிது கூட கலங்காமல் இருந்த ராஜராஜனை பார்த்து எப்படி முடிகிறது இவரால் என்று நினைத்து கொண்டான் சுகுமாரன் அத்தியாயம் இருபத்தி ஐந்து வீட்டு வாசலில் ஆட்டோ வந்து நின்றது ஜன்னல் வழியாக பார்த்தார்கள் அஞ்சலியும் வைதேகியும் அதிலிருந்து இறங்கிய ராஜராஜனை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் சிறிதும் தயங்காமல் கம்பீரமாகவே உள்ளே வந்தான் ராஜராஜன் பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிக் கொண்டிருந்த விஜயராகவாச்சாரியரை பார்த்து பணிவோடு கைகூப்பினான் ராஜராஜன் எவ்வளவு தேஜஸ்வியாக இருக்கிறார் என்று நினைத்து நமஸ்காரம் என்றான் உட்கார்ந்திருந்த நாற்காலியை விட்டு எழுந்து நின்ற விஜயராகவாச்சாரியார் யாருன்னு தெரியலையே என்று நெற்றியை சுருக்கினார் உங்களுக்கு தெரியாது என் பெயர் ராஜராஜன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு வந்திருக்கேன் தாராளமா பேசலாம் உட்காருங்கோ மற்றொரு நாற்காலியை இழுத்து போட்டுவிட்டு விட்டு வைதேகி என்று குரல் கொடுத்தார் பதை பதைக்கும் மனதுடன் வெளியே வந்த வைதேகியிடம் அத்தைகிட்ட சொல்லி ஒரு டம்ளர் காஃபி வாங்கிட்டுமாமா வைதேகி உள்ளே போனதும் ராஜராஜன் பேசினான் நான் சுத்தி வளைச்சு பேச இஷ்டப்படல எனக்கு உங்க பொண்ணு வைதேகிய ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் நீங்க ஐயங்காரா இல்ல பிராமணாளா தெரியாது அப்படின்னா எனக்கே நான் யாருன்னு தெரியாது அப்பா அம்மா முகத்து கூட நான் பார்த்ததில்ல ஒரு பணக்கார பெரியவர் என்னை வளர்த்தார் அவங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டே நான் படிச்சேன் அதற்குள் வைதேகி காஃபி கொண்டு வந்தாள் டபராவையும் டம்ளரையும் அவனிடம் கொடுத்து விட்டு நின்றாள் நீ உள்ள போமா என்றார் அவர் போனதும் மெல்ல பேச ஆரம்பித்தார் நீங்க என்னை மன்னிக்கணும் வைதேகி கல்யாணத்தை பத்தி எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு அவளை ஆச்சார அனுஷ்டானங்களோடு கூடிய ஒரு குடும்பத்துல கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஜாதி விட்டு ஜாதி எல்லாம் எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது உங்களால நினைச்சு பார்க்க முடியாம இருக்கலாம் ஆனா வைதேகி நினைச்சிட்டாலே என்ன சொல்றீங்க வைதேகியும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் என்னது வேணும்னா அவங்க பொண்ணையே கூப்பிட்டு கேளுங்க வைதேகி குரல் உயர்த்தாமல் கூப்பிட்டார் அவர் தயங்கியபடியே அஞ்சலியின் கையை பற்றியவாறு வெளியே வந்தாள் தட்டு வாசலில் அத்தையும் நின்றிருந்தாள் யார் இவர் சொல்றதெல்லாம் நிஜமாமா வைதேகி பேசாமல் நின்றாள் பேசாமல் இருந்தா என்ன அர்த்தம் மௌன சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கலாமா அதற்கும் அவள் பேசாமல் இருக்கவே அஞ்சலி வாய் திறந்தாள் மாமா அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் ரெண்டு பேர் மனசுக்கும் பிடிச்சு போச்சு மாமா கல்யாணத்தை பண்ணி வச்சிடுங்கோ விஜயராகவா என்னடா இது சமையல் கட்டை விட்டு கூடத்துக்கு ஓடி வந்தால் அத்தை தப்பு என் மேலதான் ரங்கம் கொடி படர ஆரம்பிச்சதும் பந்தல் போட்டிருக்கணும் நீ சொன்ன சொன்னபாதெல்லாம் கூட நம்ம பொண்ணு தப்ப மாட்டான்னு நம்பி இருந்த என் நம்பிக்கை பொய்யா போச்சு கொடி தானாக கொழுக்கொம்ப தேடிட்டு அப்பா என்று கரகரம் என்று கண்ணீர் விட்டாள் வைதேகி அத்தியாயம் இருபத்தி ஆறு கூட்டம் அமைதியாக இருந்தது வைதேகியின் விசும்பல் சத்தம் மட்டும் பெரிதாக கேட்டது அவளது அழுகை மனதை பிசைந்தது விஜயராகவாச்சாரியார் பேசாமலே இருந்தார் அதை தாங்க முடியாதவளாக கனமான அந்த மௌனத்தை கலைத்தார் அத்தை குழந்தை இப்படி பண்ணிட்டாளேனா இனிமேலையும் அவ நம்ம குழந்தையில ரங்கம் இவரோட ஆத்துக்காரி சார் உங்க பேர் என்ன சொன்னீங்க ராஜராஜன் நான் இதுவரைக்கும் அவளை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன் குழந்தைய அது இருந்தப்போ அழுததுக்கு அப்புறம் இப்போதான் அலறான் அவ அழற கடைசி அழுகையா இது இருக்கணும் இதுக்கப்புறம் அவ கண்ணுல தண்ணி வரக்கூடாது வராது நான் வேணும்னா உங்களுக்கு சத்தியம் பண்ணி தரேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்க நன்னா வச்சுக்கிட்டா போதும் என்றவர் வைத்தேகியின் அருகில் போய் தலையை தடவி கொடுத்தார் நல்ல விஷயம் பேசுறப்ப அசடாட்டமா எது கலற அப்பா கண்ணை தொடச்சுக்கோ ஒரு அப்பாவா நான் செய்ய வேண்டிய கடமைய செஞ்சிடறேன் மடிசார் கட்டி மடியில உட்கார வச்சு பாணிகிராமம் செய்து கொடுக்க முடியாது அதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுல வருத்தம் இருந்தாலும் கோபம் இல்லை எனக்கு நீங்க ரெண்டு பேரும் எந்த கோயில்லையாவது போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் வேணும்னாலும் பண்ணிக்கோங்க அது உங்க இஷ்டம் அதை கேட்டு ராஜராஜன் கூட உருகி போனான் சார் நீங்க பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீடுதான் கோயிலா படுது நீங்க தான் தெய்வமாக தெரியறீங்க அதனால உங்க முன்னாலேயே இந்த கல்யாணம் நடக்கட்டுமே பேண்ட் பாக்கெட்டிலிருந்து வாங்கி கொண்டு வந்த மாங்கலிய சங்கிலியை எடுத்து எல்லோர் முன்னிலையிலும் கழுத்தில் அணிவித்தான் அதை விஜயராகவாச்சாரியாரோ ரங்கம்மாவோ எதிர்பார்க்கவே இல்லை இருவரும் காலில் விழுந்து நமஸ்கரித்தபோது விஜயராகவாச்சாரியார் கண்கலங்கினார் கோதையின்னு நினைச்சு வளர்த்தேன் சரி பகவான் கிருப அப்படி இருந்தா யார் என்ன செய்ய முடியும் என்றார் அவர் அதன்பின் அத்தையை வணங்கிய போது தாங்க முடியாதவளாக அவளை கட்டி கொண்டு அழுதாளர் எப்படி நடந்திருக்க வேண்டிய கல்யாணம் இப்படி விட்டதே என்று ஆதங்கப்பட்டு அழுத அத்தையை சமாதானப்படுத்தி கட்டுப்படுத்தினார் விஜயராகவாச்சாரியார் இதை பாரு ரங்கம் நீ எவ்வளவு அழுதாலும் சொன்னாலும் மாற்ற முடிய போறதில்ல கறந்த பாலு மடி புகாது நீ பீரோல் வச்சிருக்கிற பெட்டி எடுத்துட்டு வா அத்தை கொண்டு வந்து அவர் கையில் தந்தாள் அதை வாங்கி வைதேகியிடம் கொடுத்த விஜயராகவாச்சாரியார் இதெல்லாம் அவங்க அம்மா நகைங்க உன் கல்யாணத்துக்காக வச்சிருந்தேன் கல்யாணம் தான் ஆயிடுச்சு எடுத்துட்டு போ சார் மன்னிக்கணும் எனக்கு உங்க பொண்ணு தான் வேண்டுமே தவிர நகையோ பணமோ இல்ல என்று மறுத்தான் இதெல்லாம் நகை இல்ல அவ அம்மாவோட ஆசீர்வாதம் அதற்கு பின் அவன் மறுக்கவில்லை அவர்களுக்காக அஞ்சலி ஆட்டோ கூட்டி வந்தாள் இருவரும் விடைபெற்று அதில் ஏறி விஜய ராகவாச்சாரியார் சொன்னார் சென்னையில மூட்டையை கட்டு நாளைக்கு நாம ஸ்ரீரங்கம் போறோம் இனி அதுதான் நம் இருப்பிடம் என்ன சொல்வது என்று தெரியாத அஞ்சலி அவர்களிடம் விடைபெற்று வீடு நோக்கி நடந்தாள் அத்தியாயம் இருபத்தி ஏழு வழிநடுக ராஜராஜனும் வைதேகியும் ஒரு வார்த்தை பேசவில்லை ராஜன் அவள் கையை எடுத்து தன் கையோடு கோர்த்து கொண்டான் பயப்படாதே கண்ணம்மா நான் இருக்கேன் என்று காதருகில் கிசுகிசுத்தான் கலங்கி அவளது கண்களை தொடைத்துவிட்டு கை விரல்களை இருக ஆறுதல் அளித்தான் ஹோட்டலில் போர்டிகோவில் இறங்கி இருவரும் உள்ளே வந்தனர் ரிசப்ஷனுக்கு போய் ரூம் சாவி வாங்கியபோது ஒரு நீண்ட வெள்ளை கவரை எடுத்து நீட்டினார்கள் சார் உங்க அசிஸ்டன்ட் மிஸ்டர் சுகுமாரன் உங்களிடம் இதை கொடுக்கச் சொன்னார் அவன் அதை வாங்கி அவளோடு லிப்டில் ஏறி எழுநூற்று இரண்டாவது அறையை திறந்து உள்ளே நுழைந்தான் சுகுமாரின் கவரை வைத்துவிட்டு ஏர் இந்தியா மகாராஜாவை போல வலது கையை மடக்கி முதுகு குனிந்து பணிவாக வெல்கம் மை டாலிங் என்றான் பின் இரு கரங்களையும் நீட்டினான் நீட்டிய கரங்களுக்குள் வந்து அடைக்கலம் புகுந்தாள் அவள் அனைத்து உச்சந்தலையில் முத்தமிட்டவன் தனது வலது ஆட்காட்டி விரலால் அவள் முகத்தை நிமிர்த்தினான் இந்த கண்கள் தானே என்னை பார்த்தன என்று மூடிய இரு கண்களிலும் முத்தமிட்டான் இந்த உதடுகள் தானே யூ சொல்லியது என உதடுகளில் தன் உதடுகளை ஒற்றி எடுத்தான் நெற்றி கண்ணங்கள் என முத்தமிட்டு கொண்டே வந்து கழுத்தில் அவன் முகம் இறங்கிய போது அவனை தடுத்தாள் அவள் என்ன கண்ணமா ஓஹோ வேணா எது வேணா இப்போ எதுவும் வேணா கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து பேசலாமே சரி வா பேசலாம் என்று அவளை தன் மீது சாத்தி நடத்திக்கு அழைத்துக் கொண்டு போய் கட்டிலில் உட்கார வைத்தான் சாரிடா செல்லம் நடந்த நிகழ்ச்சிகளிலிருந்து நீ இன்னும் வெளியே வந்திருக்க மாட்ட அதுக்குள்ள நான் அவசரப்பட்டுட்டேன் தப்பு என் மேலதான் ஐயோ நீங்க ஒரு தப்பும் பண்ணல ஆண்களுக்கே உண்டான அவசர புத்தி வேற ஒண்ணும் இல்ல என்று அவளை படுக்கையில் படுக்க வைத்து பக்கத்தில் படுத்து கொண்டான் அவள் மெல்ல நகர்ந்து அவன் மார்பில் தலை சாய்த்து கொண்டாள் அவளது தலையை வருடையவாறு மிக சன்னமான குரலில் மென்மையாக பேசினான் ராஜராஜன் உங்க அப்பா ரொம்ப உயர்ந்த மனிதர் பரந்த மனசு உள்ளவர் அவர் அளவு இல்லாவிட்டாலும் நானும் பரந்த மனசு தான் உனக்கு அப்பாவுக்கு அப்பாவாக அம்மாவுக்கு அம்மாவாக நான் இருப்பேன் சத்தியம் பண்ணி சொல்றேன்டா அப்பா கேட்டுக்கொண்ட மாதிரி உன் கண்ணில் பொட்டு தண்ணி கூட வரவிட மாட்டேன் நாம பழகினது நாள் கணக்காக இருந்தாலும் எனக்கு என்னவோ ஜென்ம ஜென்மமாய் யுகம் யுகமாக உன் கூட இருந்த மாதிரி இருக்கு வாழ்ந்த மாதிரி இருக்கு குரல் கரகரப்பாக அவன் பேசியதைக் கேட்டு நெகிழ்ந்து போய் குழந்தை மாதிரி அவன் கழுத்தை கட்டிக் கொண்டாள் தலையை கைகளால் தடவி நெற்றியில் முத்தமிட்டாள் அவனது அன்பிலும் ஆதரவிலும் அப்பாவையும் அத்தையையும் விட்டுவிட்டு வந்தது மறந்தே போயிற்று அவளுக்கு மனசெல்லாம் ராஜராஜன் நிறைந்து நின்றான் ஐ லவ் யூ ராஜன் சோ மச் பட் என்று கூறினாள் தாண்டா என்றவளை சேர்த்து இறுக்கி அணைத்தவன் மெல்லிய குரலில் பாடலானான் தூண்டிற் புழுவினைப் போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடிக்குதடி அதற்கு மேல் அவனை விடாமல் அவன் இதழ்களை தன் இதழ்களால் பொத்தினாள் அவள் அந்த இரவு அவர்களுக்கு பகலாயிற்று அத்தியாயம் இருபத்தி எட்டு நள்ளிரவில் விழித்துக் கொண்டான் ராஜராஜன் கை மணி பார்த்தான் ரேடியம் டயல் ஒன்று என்றது தன்னை அனைத்து குழந்தை மாதிரி படுத்திருந்த வைதேகியின் கையை மிக மெதுவாக பூச்சரத்தை தொடுகிற மாதிரி தொட்டு விளக்கினான் கள்ளம் கபடமற்ற பால் போன்ற பளிங்கும் முகம் கண்டு உருகினான் மெல்ல குனிந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அவளது தூக்கத்தை கலைக்காமல் எழுந்து கொண்டான் பாத்ரூம் போய் முகம் கழுவி வாய் கொப்பளித்து விட்டு வந்தபோது பசி எடுப்பது தெரிந்தது அவளோடு இருந்தபோதோ கட்டிலில் கவிதை படித்த போதோ பசி தாகம் எதுவும் தெரியவில்லை இந்த காதல் தான் எப்படிப்பட்டது எப்பேற்பட்ட பலசாலியையும் குழந்தையாக்கிவிடும் படித்தவர்களை முட்டாளாக்கும் முட்டாள்களை கவிஞனாக்கும் கவிஞர்களை உளர வைக்கும் அது செய்யாத மாயாஜாலம் இல்லை அதில் விழாத உயிர்களும் இல்லை அது ஆட்டி படைக்காத மனிதர்களும் இல்லை ஒரு கடைக்கின் பார்வைக்கு ஒரே ஒரு வார்த்தைக்கு ஒரு புன்னகைக்கு எப்படி இயங்க வைக்கிறது எவ்வாறு அலைய வைக்கிறது இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது காதல்தான் அதற்காக உயிரை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் சாம்ராஜ்யத்தை துறந்தவர்கள் இருக்கிறார்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்க்கை இனிக்கும் தோற்று போனவர்களுக்கு உயிரும் கசக்கும் அந்த காதல் மட்டும் இல்லாவிட்டால் கதைகள் ஏது கவிதைகள் ஏது திரைப்படங்கள் தான் ஏது நான் தான் ஏது என்றெல்லாம் நினைத்தவாறே அறையில் இருந்த சிறிய ஃப்ரிட்ஜை திறந்தான் உள்ளே ஒரு பீங்கான் தட்டில் பல வகை பழங்களை வைத்து பிளாஸ்டிக் பேப்பரால் இருக மூடியிருந்தார்கள் வெட்டி நிறைய சாக்லேட்டுகளும் வைக்கப்பட்டிருந்தன அனைத்தும் வெளிநாட்டு சாக்லேட்டுகள் அவன் பழத்தட்டை எடுத்துக்கொண்டு பிரிட்ஜை மூடினான் வைதேகியும் எதுவும் சாப்பிடவில்லையே என்று தோன்றியது பாவம் அயர்ந்து தூங்குகிறாள் தூங்கட்டுமென விட்டுவிட்டான் சோஃபாவில் அமர்ந்து பழங்களை எடுத்தபோது வைதேகியை விட்டு சாப்பிட மனம் வராமல் அப்படியே டிஃபாயில் வைத்தபோது சுகுமாரனின் வெள்ளை கவர் கண்ணில் பட்டது ஐயோ இதை எப்படி மறந்தேன் என்று நினைத்து கொண்டான் இந்த வைதேகி எல்லாவற்றையும் மறக்கடித்து விடுவாள் போலிருக்கிறதே கவரை பிரித்து கடிதத்தை எடுத்தான் முத்து முத்தாக சுகுமாரின் கையெழுத்து அன்புள்ள சார் நான் வெறுங்கையோடு சென்னை வந்ததும் என்னை நம்பி வேலை கொடுத்தவர் நீங்கள் பசியார உணவு கொடுத்தவர் நீங்கள் மதித்து நடத்தியவர் நீங்கள் அரவணைத்தவர் நீங்கள் என்னை யூனிட்டில் அத்தனை பேரும் மதிக்க காரணம் நீங்கள் உடன் பிறந்தவனைப் போல தோளில் கை போட்டு தோழமையோடு நடத்தியவர் நீங்கள் உங்களுக்கு நான் வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு சினிமா பற்றி ஏதாவது தெரிகிறதென்றால் அதற்கு காரணமும் நீங்கள்தான் ஆனால் என்னால் இனிமேல் இங்கு பணிபுரிய முடியும் என்று தோன்றவில்லை காரணம் எதிர்பாராமல் நடந்தேறிய உங்கள் திருமணம் அன்னியிடம் சொல்லிவிடுங்கள் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் பிரிய மனமின்றி பிரியும் உங்கள் சுகுமாரன் கை நழுவி கடிதம் கீழே விழுந்தது தன்னை நோக்கிப் பாய்ந்த முதல் அம்பு என்பதை உணர்ந்தான் அவன்